சாரதா, என்ன ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்க? டல்லவா? நான் நல்லாதான் இருக்கேன். இல்ல இல்ல, வேலை இருக்கோ இல்லையோ, ஆனா காலேஜ் காலேஜ்னு பரபரப்ப. இன்னைக்கு காலேஜுக்கும் போகல, எங்கயோ வெளியில போன. திரும்ப வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க. அதான் என்னன்னு கேட்டேன். எதையோ யோசிச்சுக்கிட்டு என் பாட்டுக்கு இருக்கேன். இப்ப என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொன்னா என் கஷ்டம் தீர நீங்க ஏதாவது வழி சொல்ல போறீங்களா என்ன? ஏன் நீ சொல்லலன்னா உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியாதா? என்ன, மீனாட்சி நம்ம கிட்ட சவால் விட்டுருக்காளே, அவ சவால் விட்டா ஜெயிச்சிடுவாளே, அத எப்படி திட்டம் போட்டு முறியடிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்ப. அதானே அப்படி சிரிச்சிட்டா மட்டும் நீ இததான் யோசிச்சிட்டு இருந்தங்கிறது இல்லன்னு ஆயிடுமா? எல்லாம் தெரியும் சாரதா. சூர்யாவும் சிவானியும் எப்படியும் பைக்ல ஒன்னா போனத நீ பாத்திருப்ப. இல்லனா பார்த்து வயிறறிஞ்சவங்க கிட்ட இருந்து நியூஸ் வந்திருக்கும். அத கேட்டதுல இருந்து உனக்கு ஒரு வேலையும் புரிஞ்சிருக்காது. ரைட்டா? பேசிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு போனா அது மரியாதையா இருக்காது. ஆனா வேற வழியே இல்லனா என்னதான் பண்றது? ஓஹோ, இவ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாளேன்னு நழுவ பாக்குறியா? இப்போ சிவானிய பைக்ல அடிச்சிட்டு போனதுனால சூர்யாவுக்கு சிவானி மேல காதல் வந்துருச்சுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல நான் அப்படி நினைச்சு பதட்டப்படுறேன்னு சொல்ல வரீங்களா? ரெண்டும் உண்மைதான். அதான் அழகா கோர்வையா சொல்றியே. மீனாட்சி அக்கா, நீங்க கண்ணுல பாக்குறதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரியான அர்த்தத்தோட தான் இயங்கிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. காணல் நீர்ல கப்பல் விட முடியாது. ஆனா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, பாத்துக்கங்க. ஆமாமா, இப்படி பேசி பேசிதானே உன் வயித்தறிச்சல குறைச்சுக்க முடியும். பேசு பேசு பேசு. நீ என்ன பேசினாலும் சூர்யாவ சிவானி கூட சேர்த்து வச்சிடுவேன்னு உனக்கு இருக்கிற பயத்தை இல்லன்னு மறைக்காத. சொன்ன மாதிரி சூர்யாவுக்கும் சிவானிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு.